மாநில அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள பழங்குடியினர் கிராமங்களில் புகுந்த மாவோயிஸ்டுகள் கிராம மக்களிடம் தேர்தலை புறக்கணிக்க அறிவுறுத்தியதால் பரபரப்பு நிலவியது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மூன்று மாநில எல்லைகளில் அமைந்துள்ள கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் அடர்ந்த வனப்பகுதியில் கம்பமலை பழங்குடியினர் கிராமம் அமைந்துள்ளது. இங்கு துப்பாக்கியுடன் நுழைந்த மாவோயிஸ்டுகளான சோமன், மனோஜ், சந்தோஷ், சிபி மைதீன் ஆகியோர் கிராம மக்களிடம் பழங்குடியின மக்களுக்கு அடிப்படை வசதி செய்து தராத மத்திய அரசை புறக்கணிக்க தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என கூறினர். இது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து கேரள மாநிலம் மாவோயிஸ்ட் தடுப்பு பிரிவு போலீசார் அந்த கிராமத்தை சுற்றியுள்ள வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகளை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். செங்குன்றத்தில் தனியார் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்ட நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் பழைய செங்குன்றம் பத்திருப்பதிவு அலுவலகம் அருகே தனியார் ஏடிஎம் உள்ளது. இங்கு நள்ளிரவில் ஏடிஎம் மிஷினை மர்ம நபர் ஒருவர் உடைக்க முயற்சி செய்தார். இதனை கண்காணிப்பு கேமரா மூலம் பார்த்த தனியார் வங்கி செக்யூரிட்டி ஆபீசர் தொலைபேசி வாயிலாக செங்குன்றம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் தனியார் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முயன்ற நபரை மடக்கி கொடுத்து விசாரித்தனர். விசாரணையில் அந்த நபர் செங்குன்றம் அடுத்த வடகரை பாடசாலை தெருவை சேர்ந்த 40 வயதான அலெக்சாண்டர் என்பது தெரியவந்ததைத் தொடர்ந்து போலீசார் அவரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூரில் தொழிலாளி ஒருவரின் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாஸ்கோ நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன். இவர் திருவிக்கை நகர் பகுதியில் உள்ள பின்னலாடை நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இதனிடையே நேற்று இரவு வழக்கம் போன்று பின்னலாடை நிறுவனத்தின் வெளியே இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றவர் வேலை முடிந்து மீண்டும் வெளியே வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனமானது காணவில்லை. இதையடுத்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது மர்ம நபர் ஒருவர் சரவணனின் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் பதிவாகியிருந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக சரவணன் கொடுத்த புகாரின் பேரில் வடக்கு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்துக் கொண்டிருப்பது கவலை அளிப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜே கே வாசன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், போதைப்பொருள் நடமாட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அரசாக செயல்பட திமுக தவறியுள்ளது. அரசு தயவு செய்து விழுத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் பள்ளி கல்லூரிகள் துவங்குவதற்கு முன்பு இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்திலே போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்துக் கொண்டு போவது கவலை அளிக்கிறது. குறிப்பாக கடந்த ஒரு வாரத்தில் ஒரு 4 மாவட்டங்களில் பல சம்பவங்கள் நடந்திருப்பதை தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் பார்ப்பது வேதனையாக இருக்கிறது. சென்னை ராயபுரம் கிரேஸ் கார்டனில் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த 31 சவரன் நகைகள் திருடி சென்றனர். பாதுகாப்பு கருதி சங்கீதா என்பவர் தனது தாயார் வீட்டில் நகைகளை வைத்திருந்த நிலையில் திருடு போனது. 31 சவரன் நகை திருட்டு தொடர்பாக ராயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் சங்கீதாவின் தங்கை ரேவதி தனது கணவர் மாரியப்பனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை பிரிந்து தனது தாய் வீட்டில் வசித்து வருவது தெரியவந்தது. மேலும் ரேவதிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த கிஷோர் என்பவருடன் தகாத உறவு இருந்து வருவதும் கிஷோர் வேலையில்லாமல் கஷ்டப்படுவதாக தெரிவித்ததால் ரேவதி வீட்டில் இருந்த 31 சவரன் நகைகளை ஆண் நண்பர் கிஷோரிடம் கொடுத்தது விசாரணைகள் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து போலீசார் கிஷோரை கைது செய்து அவரிடமிருந்த நகைகளை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடியாத்தம் அருகே கோழிப்பண்ணையில் ஏற்றுமதிக்கு தயார் நிலையில் இருந்த சுமார் 2500 கோழிகள் தீயில் கருகி இறந்தது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த எஸ் மோட்டூர் கிராமத்தில் சந்தோஷ் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் கோழிப்பண்ணைகள் அமைத்து சுமார் 10,000 பிராய்லர் கோழி வளர்த்து வருகிறார். நாளை மறுநாள் பிராய்லர் கோழிகள் ஏற்றுமதிக்கு தயார் நிலையில் இருந்தது. இந்த நிலையில் அதில் ஒரு பகுதி பண்ணையில் 2500 கோழிகள் திடீரென தீப்பிடித்து எரிந்ததில் தீயில் கருகி உயிரிழந்தன. தகவல் அறிந்து அங்கு வந்த குடியாத்தம் தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். 2500 பண்ணை கோழியின் மதிப்பு 4 லட்சமும் மற்றும் பண்ணைகள் 3 லட்சமும் மொத்தம் 7 லட்சம் தீயில் கருகி சேதமடைந்தன. மேலும் இந்த தீ விபத்து குறித்து குடியாத்தம் கிராமிய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.